வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2021 தொடக்க கல்வி ஆசிரியர் பயிற்சி தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. மேலும் மறுக்கூட்டல் விண்ணப்பிப்பதற்கு ஜனவரி 1 முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் மேற்கண்ட இந்த 6 வங்கிகள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நல கல்லூரி விடுதிகளில் செம்மொழி நூலகம் என்ற பெயரில் நூலகம் அமைப்பதற்கான நிர்வாக ஒப்புதல் வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நவம்பர் 29 இன்று 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர் கனமழையின் காரணமாக இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விழுப்புரம், தஞ்சாவூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 முதல் 8 வரை பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தூத்துக்குடி கடற்பரப்பில் உள்ள மணல் திட்டுகளை பாதுகாக்கும் வகையில் பனைமரங்களை நடும் முயற்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் மங்கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை தோறும் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2021-22 நிதியாண்டுக்கான 8 கட்ட தங்க பத்திர விற்பனை இன்று தொடங்கி டிசம்பர் 3 வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சென்னையில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை தொடரும் என்றும் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 2 வரை ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணை கடந்த 20 பின்னர் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் ஓமைக்ரான் என்னும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதை அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தென்னாப்பிரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த பிரபல நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டர் அவர்கள் நேற்று காலமானார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிறிஸ்தவர்களின் புனித தலமான ஜெருசலம் செல்லும் அருட் சகோதரர்கள் கன்னியாஸ்திரிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 60,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 2774 முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் நிரப்பிக் கொள்ள பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் மழை வெள்ளம் குறைகளை நிவர்த்தி செய்ய அவசர எண்களை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மகளிர் உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக ICC அறிவித்துள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 144 குறைந்து ஒரு சவரன் 36,192 விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 62.20 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் முடிவடைகின்றன. இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.